குட் ஆஃப்டர்நூன் ஆல். நாங்கள் இப்போது டெமி கார்டன்லேருந்து இப்போ வந்து ராவங்கலான்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய புத்த சிலை இருக்குது, சரிங்களா. இங்கே வந்து லாமா அந்த இவரெலாம் இருக்கார் இல்லையா, தர்ம செயலாளர் இருக்கார் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த இதுவும் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அந்த புத்தாவோட சரணோட இடம்லாம் திறந்து வச்சுருக்காரு. அது வந்து 1997 திறந்துருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே டிக்கெட் கவுண்டர்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம், உள்ள ஒரு கார்டன் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடம். ஸோ வந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த புத்த சிலை, இந்த கார்டன் உள்ளலாம் போய் பார்த்துட்டு அப்புறம் ஸ்கை வாக் கூட இருக்குன்றாங்க. அந்த ஸ்கை வாக்கில் போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம், அழகாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சைனாவில் எப்படி பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி இங்கே இந்தியாவில் கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்கை வாக் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை வாக்கிலலாம் போய்ட்டு நீங்கள் நடந்து அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்திருக்கோம் இங்கே. ஸோ இதுக்கு இது முடிச்சப்புறம் நாங்கள் பெல்லிங் போய்ட்டு எங்கள் ரூமுக்கு போயிடுவோம். ஏன்னா இது பார்த்து பிடிக்கிறதுக்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகும். அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம். மறக்காமல் நீங்கள் வந்து இந்த வெசிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெல்லிங் போகிறதுக்கு முன்னாடி ராவங்கலான்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து புத்தரை வந்து வழிபட்டுட்டு அவங்களோட மானஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட கல்ச்சரெல்லாம் பார்த்துட்டு இங்கே போகலாம். கண்டிப்பாக வாங்க மறக்காமல், சரிங்களா. தேங்க்யூ. மேலே வா, கிட்ட வா, கிட்ட அப்படியே வா, நான் தான் வந்துட்டேன். சீக்கிரம் மேலே பார்த்துட்டே வா.